எல்லாரும் ஜெய்பி மூவிக்கு வந்து இட்டன் டீட்டெயில்ஸும் லீக் அவுட் வீடியோ போட்டுக்கிருக்கும் போது ஒருத்தன் மட்டும் மிஸ்டேக் வீடியோ வந்து ரெடி பண்ணிக்கிறான். சூர்யா வந்து செங்கேனிட்ட வந்து ஒரு பேப்பர்ல வந்து தம்ப் இம்ப்ரெஷன் வந்து வாங்குவாங்க. வாங்கும் போது அவரோட சீலுக்கு கொஞ்சம் மேலதான் வந்து அந்த தம்ப் இம்ப்ரெஷன் வந்து வைப்பாங்க. அதோட கலர் வந்து பிளாக் கலர்ல இருக்கும். பட் அதுக்கப்புறம் அந்த பேப்பர் வந்து கோர்ட்ல காமிக்கும் போது அந்த தம்ப் இம்ப்ரெஷன் வந்து சீலுக்கு மேல இல்லாம லெப்ட்ல வந்து இருக்க மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அதோட கலர் வந்து ப்ளூ கலர்ல மாறிடும். TNPSC மற்றும் பேங்க் தேர்வில் வெற்றி பெற சென்னை வரை செல்ல வேண்டாம். வராண்டா ரேஸ் இப்பொழுது காரைக்குடிக்கே வந்துவிட்டது. காரைக்குடி புதிய பேருந்து நிலையம் அருகில் உழவர் சந்தை எதிரில். இந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணும் போதே 1995 அப்படின்னு சொல்லி போட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜெயில இருந்து 12 பேர் வருவாங்க. அவங்களை வந்து அங்கேயே வச்சு அரெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த கேஸ் வந்து கோர்ட்டில் நடக்கும் போது சூர்யாவும் சரி பிபியும் சரி அவங்க அரெஸ்ட் பண்ண டேட் வந்து 20/10/1994 அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனா படத்தோட ஸ்டார்டிங்ல வந்து 1995 அப்படிங்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. ஒரு கோர்ட் சீன்ல வந்து ஜட்ஜை காமிக்கும் போது ஜட்ஜுக்கு முன்னாடி வந்து ஒரு கிரீன் கலர் பெண்ணும் ஒரு பிளாக் கலர் பெண் வந்து இருக்கும். பட் அதுக்கடுத்த பெண் வந்து ஜட்ஜோட வீல் வந்து காமிக்கும் போது ஒரு பிளாக் கலர் பெண்ணும் ரெட் கலர் பெண் வந்து இருக்க மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. பொன்மகள் வந்தால் ஏன் அப்ப சொன்னேன் அப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. சூர்யாட்ட வந்து செங்கேனி வந்து நடந்த எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கிருப்பாங்க. அப்போ ராஜக்கண்ணோட அக்கா வந்து மருந்து குடிச்சிட்டாங்க, 4 நாள் வந்து ஹாஸ்பிட்டல் வச்சுதான் வந்து காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஆனா அவங்க 3 பேர் வந்து தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கறது வந்து போலீஸ் வந்து சொல்றக்கா வந்து வீட்டுக்கு போயிருப்பாங்க. அப்பதைக்கு வந்து அவங்க வீட்டுல வந்து இருக்க மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. ஹைகோர்ட்ல இருந்து ஒரு நோட்டீஸ் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணிருப்பாங்க. அதுல வந்து டேட் வந்து 16/5/1995 அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி வந்த கோர்ட்ஸ்லயும் சரி அதுக்கப்புறம் வந்த கோர்ட்ஸ்லயும் சரி கோர்ட்ல இருக்க காலண்டர்ல வந்து ஏப்ரல் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். நீங்க உடனே சொல்லுவீங்க ஏப்ரலுக்கு வந்து ஆப்போசிட்ல இருக்கிறது வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு. ஏப்ரலுக்கு ஆப்போசிட்ல வந்து அக்டோபர் தான் இருக்கும். அது படி பார்த்தாலும் தப்பா தான் இருக்கு. அதே மாதிரி ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் அப்போ ஆகஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். பட் அடுத்த நாள் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பத்தின நியூஸ் வந்து நியூஸ் பேப்பர்ல வந்து வந்திருக்கும். அதோட டேட் வந்து செப்டம்பர் 7 அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். இப்போ உடனே நீங்க சொல்லுவீங்க ஆகஸ்ட்க்கு அப்புறம் தானே செப்டம்பர் வருது, கொஞ்ச நாள் கழிச்சு நியூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. எந்த நியூஸ் பேப்பர்லயும் 10 நாளுக்கு முன்னாடி வந்த நியூஸை ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து போட மாட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ராஜகண்ணன் வந்து இறந்து போனதுக்கு அப்புறம் அங்க இருக்க ஒரு வேன்ல வந்து எடுத்துட்டு போய் பாண்டிச்சேரி பார்டர்ல வந்து போய் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க 2 பேர் வந்து கேரளால போய் விட்டுருவாங்க. சோ அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா வந்து அந்த வேன் வந்து ரவுண்டிங்ல தான் வந்து இருந்திருக்கும். ஆனா ஒரு போலீஸ் வந்து செங்கினிட்ட போய் உங்க 3 பேர் வந்து தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் செங்கினி வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து போவாங்க. அப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளில வந்து அந்த வேன் வந்து நிற்கும். செங்கேனி வந்து சூர்யாக்கு வந்து கால் பண்ணியிருப்பாங்க. அப்போதைக்கு வந்து ஃபோனோட பொசிஷன் வந்து கொஞ்சம் இன்க்ளைனாக வந்து இருக்க மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கனாலும் ஃபோன் வந்து இன்க்ளைனாக தான் வந்து இருக்கும். பட் அதுக்கடுத்த ஃப்ரேமில் வந்து ஃபோன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க, யாருமே தொடாமல். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. நான் கூட சிலுத்து போய் சில்லறையெல்லாம் விட்டுருந்தேன். ஆனால் அதிலே ஒரு மிஸ்டேக் வந்து இருக்குது. அந்த பொண்ணு வச்சிருக்க நியூஸ் பேப்பரோட டாப் எண்டு வந்து அந்த பொண்ணை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கும். பாட்டம் எண்டு வந்து அந்த பொண்ணோட ஆப்போசிட் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கும். பட் அதுக்கடுத்த ஃப்ரேமில் வந்து அப்படியே வந்து இன்டர்சேஞ்ச் ஆயிரும். அந்த 3 போலீஸ் ஆஃபீஸரும் நடந்த உண்மை எல்லாமே வந்து லாயர்கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஆனால் மிச்சம் 2 பேர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸரும் சொல்ல மாட்டாங்க, அதை லாயர் வந்து கேட்க மாட்டாரு. சரி நமக்கு காமிக்காமல் அவங்களுக்குள்ளே வந்து கான்வர்சேஷன் வந்து நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டாலும் ஸோ அவங்களோட மோட்டோ வந்து அவங்க 2 பேரையும் வந்து சூர்யா வந்து ரீச் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கேற்றப்பல ஸ்டெப்ஸ் வந்து எடுத்துருக்கணும். பட் அப்படி பண்ண மாதிரியும் தெரியலை. இந்த படத்தில் வர சில வெஹிக்கல்ஸில் வந்து TN ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து வருது. அது மிஸ்டேக்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இன்ஸ்டால் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா 1947-1989 ஜூலை வரை 3 லெட்டர் இருக்க மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் TME TMF அது மாதிரி. ஜூலை 1989 அப்புறம் தான் வந்து TN ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து கொண்டு வந்தாங்க. இந்த படம் வந்து 1995 தான் வந்து நடக்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து 3 லெட்டர் இருக்க மாதிரி நம்பர் பிளேட்டும் TN நம்பர் பிளேட் வந்து நம்மளால வந்து பார்க்க முடியுது. 2000 கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைய கமர்ஷியல் யூசேஜ்க்கு வந்து ஒயிட் கலர் நம்பர் பிளேட்டும் நான் கமர்ஷியல் யூசேஜ்க்கு வந்து பிளாக் கலர் நம்பர் பிளேட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிருந்தாங்க. ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா வெஹிக்கல் நம்பர் பிளேட்ல வந்து இந்த படத்து வந்து எந்த மிஸ்டேக் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச மிஸ்டேக் எல்லாமே இந்த வீடியோல சொல்லியிருக்கோம். இது இல்லாம உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சு அப்படின்னா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. வரண்டா ரேஸ் இப்ப நம்ம காரைக்குடிக்கு வந்துருச்சு. உங்களுக்கு TNPSC பேங்கிங்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து உங்க டீடைல்ஸ் வந்து இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி வீடியோஸ் வந்து ரெகுலரா பார்க்க நினைச்சீங்கன்னா மறக்காம காரைக்குடி பசங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.